வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். இன்றைக்கி சீரியல் கில்லர் பாக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற சீரியல் கில்லரோட பேர் டாமி லைன்செல்ஸ். இவனுக்கு த ப்ரூட்டல் டெக்ஸான்ஸ் அப்படின்ற புனை பெயரும் இருக்குது. June 28, 1964 அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியாவில் செல்ஸ் பிறக்கிறான். செல்ஸும் அவங்க கூடவே பிறந்த ட்வின் சிஸ்டரான டாமி ஜீனும் அவங்களோட 19வது மாதத்துலேயே அவங்க ஒரு மூளை காய்ச்சல் நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நோயால் செல்ஸோட சிஸ்டர் இறந்து போயிடுறா. ஆனாலும் இவன் எப்படியோ சர்வே ஆயிடுறான். அந்த நோயிலேருந்து இவன் சர்வே ஆனதுக்கப்புறம் அவனோட கசின் ஆண்டி வீட்டில் தான் தங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும் போது அவனோட அம்மா வீட்டுக்கே இவன் போயிடுறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த நெய்பர் ஆண்டி செல்ஸை முழுவதுமாகவே தத்தெடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்து நம்ம அம்மா கூடயே போய் இருந்துடலாம் அப்படின்னு அவன் அம்மா கூட போயிடுறான். செல்ஸ்க்கு 8 வயசு இருக்கப்ப வில்லிஸ் கிளார்க் அப்படின்ற அவனோட அம்மாவோட நண்பருக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அவர் அடிக்கடி இவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அவனை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காரு. அதுவும் இந்த செக்ஷுவல் அபியூஸ் எல்லாமே அவனோட அம்மாவுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. தன்னோட சின்ன வயசுலேயே வில்லிஸ் கிளார்க்கிட்ட அனுபவித்த அந்த பாலியல் துன்புறுத்தல் எல்லாமே இவனோட மனநிலையை ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த ஒரு துன்புறுத்தலை ஃப்யூச்சரில் இவன் சீரியல் கில்லராக மாறினதுக்கப்புறம் அவன் கொலை பண்ணுற எல்லாருக்கிட்டையும் இதே விஷயத்த பண்ணியிருக்கான். இவனோட சின்ன வயசில் நடந்த அந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூலி வேலை பார்க்கறது, பார்பர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுன்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வே ஆகிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கப்பயே சைடில் இவனோட கிரைம்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிகினிங்கில் அவனோட ஃபஸ்ட் கிரைமாக அறியப்படுறது ட்ரக்கை திருடின வழக்கில் கிட்டத்தட்ட 16 மாதம் ஜெயிலில் இருக்கான். அந்த 16 மாதம் ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறமா குடி கஞ்சான்னு பலவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிருக்கான். இந்த ட்ரக் அடிக்ஷனாலே பலவிதமான மென்டல் இல்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ளாயிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ ரேஞ்சுக்கே அவன் பிஹேவியர் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாலையோரமாக நின்று, எனக்கு யாரா வேலை போட்டு தாங்க, வேலையும் கொடுத்து சாப்பாடு மட்டும் கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி போகிறவங்க வரவங்ககிட்டலாம் கெஞ்சிட்டு இருந்திருக்கான். இப்படி அவன் கெஞ்சிட்டு இருக்கிறத அந்த ரோடு சைடாக காரில் போன ஒரு 19 வயசு பொண்ணு இவன் மேலே இறக்கப்பட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த பொண்ணோட எண்ணம் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துனாச்சும் அனுப்பணும் அப்படின்னு அவனை வெளியிலேயே நீப்பாட்டி இவன் சாப்பாடு எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கா. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறப்ப இவனும் பின்னாடியே போயிருக்கான். அங்கேருந்த கத்தி எடுத்து அவளை மிரட்டி பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அவளை கற்பழிச்சிருக்கான். அவனை தடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு முயற்சி பண்ணியிருக்கா. பக்கத்தில் இருந்த பொருள்லாம் எடுத்து அவன் தலையில் அடிச்சிருக்கா. இவனும் பதிலுக்கு பக்கத்தில் இருந்த பியானோ ஸ்டூலு எடுத்து இவளை அடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட 16 முறை இவளை கத்தியால் குத்திருக்கான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணு எப்படியோ சர்வே ஆகிடுறா. அங்கேருந்து பக்கத்து ஊரில் இருக்க இவளோட கசின் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே தான் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஹெல்த் கண்டிஷன் தேறி வந்ததுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்தை. போலீஸ்கிட்ட இவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப தான் அவனோட உருவத்தை சொல்ல சொல்ல அதை வச்சு ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஸ்கெட்சை வச்சுட்டு தேடுறப்ப தான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனோட மென்டல் இல்னஸை காரணம் காட்டி அவனுக்கு 10 வருஷம் மட்டுமே சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நோரா பிரைஸ் அப்படின்ற ஒரு பொண்ணோட இவனுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டென்னஸ் அப்படின்ற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவனோட திருமண வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துடுது. அந்த பொண்ணை அந்த ஊர்லேயே விட்டுட்டு இவன் வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் டெக்ஸாஸ் மாகாணத்தில் December 31, 1998 கைலின் ஹாரிஸ் அப்படின்ற 13 வயசு பொண்ணை பாலியல் ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தி அவள் கழுத்தில் பல முறை தாக்கியிருக்கான். எப்படியோ அந்த சம்பவ இடத்துலேருந்து எஸ்கேப் ஆன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவள் சொன்ன உருவமைப்பு எல்லாமே ஏற்கனவே இவங்க ஸ்கெச் பண்ணி வச்சுருந்த இவனோட உருவத்துக்கும் ஒத்து போக அவனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தேடுறப்ப லைன் சேல்ஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் நடந்த போலீஸ் விசாரணையில் தான் தன்னோட 15வது வயசுலேயே தன்னோட முதல் கொலையை பண்ணியிருக்கான்றது தெரிய வந்திருக்கு. அந்த 15 வயசில் இவன் பண்ண முதல் கொலையை பற்றி இவன் விவரிக்கிறப்ப செல்ஸ் அவன் எதர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு இருக்கப்ப ஒரு வீட்டிலிருந்து சின்ன பையனோட அலறல் சத்தம் அதிகமாக கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டோட கதவை உடச்சிட்டு போய் உள்ளே பார்த்தா ஒரு 30-40 வயசு இருக்க ஒரு நபர் சின்ன பையன் ஒருத்தங்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ இவனோட சின்ன வயசில் வில்லியஸ் கிளார்க்கிட்ட நடந்த அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் ஞாபகம் வந்திருக்கு. அந்த ஒரு வெறியில் அந்த 30-40 வயசு இருக்க அந்த நபரை பயங்கரமாக தாக்கி அவரை கொண்டிருக்கான். அந்த கொலையை பண்ணிவிட்டு அங்கேருந்தும் எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் பண்ண இன்னொரு ஒரு கொலை சம்பவத்தை பற்றியும் சொல்கிறான். லைன் செல்ஸ் தன்னோட 21வது வயசில் ஃபார்சித் அப்படின்ற ஊரில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அங்கே அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு 28 வயசு பொண்ணுக்கும் இவனுக்கும் பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 4 வயசில் பையனும் இருந்திருக்கான். இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் ஒரு நாள் அந்த பொண்ணு செல்ஸை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. அந்த பொண்ணு கூட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கப்ப இவனோட பர்ஸில் இருந்து அந்த பொண்ணு காசு எடுக்க முயற்சி பண்ணதாகவும் அதனால் இவன் அந்த பொண்ணை தாக்குனதாகவும் சொல்லியிருக்கான். பதிலுக்கு அந்த பொண்ணு இவனை தாக்க பக்கத்தில் இருந்த பேஸ்பால் பேட்டை எடுத்து அந்த பொண்ணோட மண்டையில் அடித்து அவளை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி அந்த 4 வயசு பையன்தான் அப்படின்னு அந்த பையனையும் அடித்து கொண்டதாக இவன் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இப்போ லாஸ்ட்டாக சொன்ன 2 கொலை சம்பவத்தையும் இவனாக வாண்டடாக போலீஸ்கிட்ட சொன்ன விஷயம் இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா இவன் பண்ணாத நிறைய கிரைமை இவன் வாண்டடாக அதை ஒத்துக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கான். இதுக்கு காரணம் அவன் ஒரு சைக்கோ பிஹேவியர் கொண்ட பர்சன் அப்படின்றதுனால இத்தனை கொலைகளை பண்ணால் தன்னை ரொம்ப மதிப்பாக கருதுவாங்க, தன்னை வந்து ஒரு பயங்கரமான மனுஷனாக கருதுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகவும் இருக்கலாம். இல்லைனா இவன் செய்யாத தப்பை கூட ஒத்துக்கிறான், இவன் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்,
அப்படின்ற காரணத்துக்காக இவனுக்கு கம்மி தண்டனையை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு காரணத்துக்காகவும் அவன் யோசிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் கெஸ் பண்ணுறாங்க. எது எப்படியோ ஆனால் கிட்டத்தட்ட 22 கிரைமு இவனால் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஃபைனலாக இவன் பண்ண எல்லா குற்றத்துக்கும் சேர்த்து அவனுக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறாங்க. ஜனவரி 3, 2014 இவனுக்கு விஷ ஊசியை போட்டு இவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க. இவனுக்கு இந்த விஷ ஊசி போட்டு சாவடிக்கிறப்ப அவனை சுற்றி இவனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தினரை சில பேரை வர வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கண் பார்வையில் அவனோட உயிர் பிரிஞ்சிருக்கு. டாமி லைன்செல்ஸோட வாழ்க்கை வரலாறை வச்சு த மைண்ட் ஆஃப் எ சைக்கோபாத் அப்படின்னு 10 நிமிஷத்துக்கான டாக்குமெண்ட்ரியை எடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தாங்கிட்ட 70 கொலைகளை பண்ணதா டாமி ஒத்துக்கிட்டதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தந்த டேட்டா தான் டாமி லைன்செல்ஸ் அப்படின்ற சீரியல் கில்லரை பற்றி நான் தேடுறப்ப எனக்கு கிடச்ச விஷயங்கள், அதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த சேனலில் சீரியல் கில்லர் டாபிக்ஸ், அன்சால்வ்டு கிரைம், அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, அப்புறம் ஹியூமன் எவால்யூஷன், அப்புறம் படத்தை பற்றின சில விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ குறிப்பாக சீரியல் கில்லர் பாக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போட்டதுனால அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்து அதையும் போய் பாருங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வேடு விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.